கூறினார், எல்லா எல்லா வியாதிகளையும் இயற்கை மருத்துவத்தினால் குணப்படுத்திவிட முடியும், ஆனால் எல்லா வியாதியச்சைகளையும் குணப்படுத்த முடியாது. இதற்கு என்ன பொருள்? இயற்கை மருத்துவத்தினுடைய அடிப்படை என்னவென்றால், 100% நம்பிக்கை, 100% ஒத்துழைப்பு. இது இரண்டும் இருக்குமேயானால், இப்பொழுது கூறினார்கள் அல்லவா டாக்டர் சுப்பிரமணியத்திலிருந்து அத்தனை பேரும் கூறினார்கள் அல்லவா, அத்தனை வியாதிகளையும் தீர்த்துவிட முடியும். இந்த ரெண்டும் இல்லாத பற்றாக்குறையினால்தான் இந்த இயற்கை மருத்துவம், இயற்கை வாழ்வியல் இன்றைக்கு பரவலாக இல்லை. இந்த ஒன்று மாற்றம் கூறிக்கொள்ளலாம். இதற்கு நிறைய சுய கட்டுப்பாடு அவசியம். இந்த சுய ஏற்கனவே இயல்பாக நம்முடைய முன்னோர்களால் வகுத்து வைக்கப்பட்டிருந்த சுய கட்டுப்பாடு, ஏற்கனவே இருந்த கட்டுப்பாடையும் அறவே நீக்கிவிட்டது இந்த மேநாட்டு மருத்துவம். ஆகியனாலதான் இப்பொழுது சிரமமாக இருக்கிறது. இயற்கை வாழ்வியலை, இயற்கை வாழ்வியலை வாழ நாம் கற்றுக்கொள்ளுமையானால் நமக்கு மருந்து வேண்டாம், மாத்திரை வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இறுதியாக, இதுவரையில் நீங்கள் நம்புகிறீர்களோ நம்பவில்லையோ, எனக்கு 74 வயது. இதுவரை ஒரு அனாசின் ஆஸ்பிரி கூட உள்ளே சென்றதில்லை என்று நமது ஆசன ஆண்டியப்பன் அவர்களை